கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்னாய பவுல் தீமோ எழுதிய முதலாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் ஒன்று திமோ தேயு இரண்டு பதினான்கு ஃபஸ்ட் திமத்தி டூ ஃபோர்டீன் மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள் எப்படி மறுபடியும் ஆதாம் ஏவாள்லருன்னு சொல்கிறாரு என்ன ஸ்திரியானவள் வஞ்சிக்கப்பட்டால் ஆதாம் தெரிஞ்சுதான் பாவம் செஞ்சான் நம்ம ஆதி ஆ மூணாவது அதிகாரத்தில் முதல் ஏழு வசனங்களை பார்க்குறோம் என்ன சர்ப்பமானது அங்கே வந்து ஏவாள்கிட்ட பேசுது ஏவாள்கிட்ட சொல்லுது நீ அந்த கனியை புசிக்கலையா அப்படின்னு அப்போ சொல்கிறா இல்லை இல்லை அந்த கனியை மட்டும் புசிக்கக்கூடாது அதை தொடவும் கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் இல்லை இல்லை நீ சாக மாட்ட அதை சாப்பிடுன்னு சொன்ன மாத்திரத்தில் அவள் அந்த கனியை பறித்து சாப்பிட்றா சாப்பிட்ட பின்பாக அவளுடைய புருஷனுக்கும் கொடுக்குறாரு அப்போ ஆதாம் வந்து என்ன பண்ணா அவன் வஞ்சிக்கப்படலை ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால் ஆதாம் பாவம் பண்ணனா அதனால தான் இந்த சகோதரிகள் வந்து ரொம்ப லெகுவாக வஞ்சிக்கப்பட்டுருவாங்க அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று இந்த இள வயது விதவைகளை வந்து எப்படி பார்த்துக்கொள்ளன்னு சொல்லி ஒன்று திமத்தி இல்லை அந்த இதே திமத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் பத்திலிருந்து பனிரெண்டு வரை உள்ள வசனங்களில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அவங்கள நீ சாக்கிரதையாக கொள்ளு இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க காம விகாரம் கொள்ளும்போது விவாகம் பண்ணி என்ன பண்ணுவாங்க முதல்ல இருந்த விசுவாசையை விசுவாசத்தை ஆக்கினிக்குள்ளே விட்டு விடுவாங்க அதனால் நீ வந்து அவர்களை வந்து சர்வ ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தையும் சொல்கிறது அதே மாதிரி ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வாங்க ஆனால் கற்றுக்கொண்டாலும் அவங்க அதில் கீழ்ப்படியாதவங்களாக போயிடுவாங்கங்கிறத ரெண்டு திமுத்தையும் மூன்றாவது அதிகாரத்தில் எழுதும்போது சொல்கிறாரு அப்போ என்ன பெண்கள் வந்து ஒரு மனைவி வஞ்சிக்கப்படும்போது கணவன் பாவத்தில் விழுந்துருவான் அப்படி நீங்கள் சொல்லலாம் அண்ணே நான் அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கலாம் ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன் சாலமோன் அவரை போல பெரிய ஞானவான் கிடையாது இதுக்கு முன்னாடியும் இதுக்கு பின்னாடியும் உன்னை போல ஒருத்தர் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லக்கூடிய அளவிற்கு இருந்தவர் தான் சாலமோன் அது மாத்திரமில்ல செல்வ செழிப்போடு இருந்தார் ஆனால் அவர் என்ன பண்ணார் எல்லா இடத்துலையும் போய் பொண்ணு கல்யாணம் கட்டி எவ்வளவு முந்நூறு எழுநூறு மனைவிகளும் முந்நூறு மறுமனை ஆட்டிகளும் சொண்டு ஆயிரம் பேரை கொண்டவராக இருந்து கடைசியில் என்ன பண்ணார் இஸ்ரவேல் தேச மக்களுக்கு விக்கிரக ஆராதனையை கொண்டு வந்து கொடுத்தது சாலமோன் ஏன்னா மக்களை தவறான பாதையில் திருப்பி அவர்களை பூரா வந்து இப்படிப்பட்ட பாதையில் தள்ளி ஆண்டவருக்கு எதிராக விக்கிரக ஆராதனை பண்ணது காரணம் சாலமோனுடைய மனைவிகள் வஞ்சிக்கப்பட்டாங்க அதனால சாலமோன் அவன் தெரிந்தே கர்த்தருக்கு விரோதமாக பாவம் பண்ணான் ஆதாம் எப்படி பண்ணானோ அதை தான் சாலமோன் பண்ணார் அதனால் இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்டு கொண்டு இருக்கிற நீங்களும் உங்களை சர்வ ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் எப்படின்னே அப்போ நீங்கள் என்ன இதனால தான் இந்த ஒரு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை திருமணம் செய்வதை கூடாதுன்னு சொல்கிறது காரணம் தான் ஏன்னா எனக்கு வந்து நீங்கள் வந்து ஒருத்தரை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதை போல ஒரு அருமையான காரியம் எதுவுமே கிடையாது ஒருத்தரை ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தான் நம்மளுடைய பிரதான நோக்கம் ஆனால் எங்கே பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் அவர்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்திவிட்டு அவர்களை திருமணம் செய்வது சரியான முறையை ஒழிய அவங்கள நான் கல்யாணம் கட்டிட்டு அதன் மூலமாக அவங்கள ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்துடுவேன்னு சொன்னால் அது நடக்கிறதில்லை ஏனென்றால் பெண்கள் ஒரு பலவீனமான பாத்திரம் என்பதை நம்ம வேத வசனத்தில் பார்க்குறோம் அதனால் ஆண்கள் என்ன பண்ண வேண்டிய அவர்களுக்கு இசைந்து போகக்கூடியது இப்போது நம்ம மறுபடியும் ஆமாம் மூணாவது அதிகாரத்தில் பார்த்தோம்னா ஆதாம் வந்து ஏவால் சர்ப்பத்தோடு பேசி கொண்டு இருக்கும்போதே நீ அங்கே பேசாதேன்னு சொல்லி ஆதாம் சொல்லியிருக்கலாம் சொல்ல முடியலையே ரெண்டாவது என்னதான் ஏவால் வஞ்சிக்கப்பட்டாலும் ஆதாம் அதை தடுத்து இருக்கலாம் அதுவும் செய்யலை மூன்றாவது ஆதாம் தெரிந்தே பாவம் பண்ணக்கூடிய காரியம் காரணம் என்ன ஏவாளை நேசித்ததுனால நீங்கள் சாலமான பாருங்க அவர் எல்லா மனைவிகளை நேசித்ததுனால அவங்களுடைய தெய்வங்களுக்கு கோயில் கட்டக்கூடியவராய் மாறினார் அப்போ எனக்கு அருமையானவர்களே இந்த நாளில் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளணும் பெண்கள் லெகுவாக வஞ்சிக்கப்பட்டு போயிடுவாங்க அதனால ஒரு குடும்பத்துக்கு ஆவிக்குரிய தலைவனாக இருந்து அவர்களை வழி நடத்தக்கூடிய பொறுப்பு கொடுத்துருக்கதை உணர்ந்து அது ஒரு நல்ல தலைவனாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் நான் இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு வேதனையான விஷயம் நிறைய சபைகளில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் குறைவாக இருப்பாங்க பெண்கள் கூடுதலாக இருப்பாங்க அதனால தான் இன்றைக்கு நிறைய பெண்கள் தங்களை பொய்யான ஊழியக்காரர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளிலும் தடுமாறி தங்களுடைய பொருளாதாரத்தை தங்களை கொள்ளக்கூடிய காரியங்களை அநேகம் கேட்கிறோம் அதனால் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே நீங்கள் ஒன்றாக இணைந்து கணவனும் மனைவியும் இசைந்து ஒன்றாய் ஜெபித்து ஏக ஒரு முடிவெடுக்கும்படியாய் உங்களை அன்பாய் வேண்டிக் கொள்ளுகிறேன் வல்லப்பிதாவே இது அந்த அருமையான நல்ல நாளுக்காய் நின்று இதை பெண்கள் லெகுவாக வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவார்கள் என்பதை நாங்கள் காண்கிறோம் அதனால் ஒவ்வொரு கணவனும் தனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை நிர்வகிக்கிற பொறுப்பை கொடுத்ததை சரியான முறையில் வழிநடத்தி மனைவியை சரியான முறையில் அன்பு செலுத்தி வழிநடத்தக்கூடிய ஒரு தேவ கிருவை உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை மாலை சந்திப்போம்